பேர் வந்து வினீத். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே டாக்னால் ரொம்ப பிடிக்கும். நான் டாக் ட்ரைனிங் யூடியூப்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சரி நான் பார்த்துட்டே இருந்தேன், எல்லா இடத்துலையும் செக் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது எஸ்ஜே சுபூஷ் டாக் ஆர்டிஸ்ட்டு அதை பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் கால் அடித்தாங்க, நான் இந்த மாதிரி டாக் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு. இப்போ சரி ஓகே வா வாடான்னாரு. சரி நாங்கள் போனேன். போயிட்டு அவர் எனக்கு ரெண்டு நாள் செஷன் எடுத்தார், பேசிக் ஒபீனியன்ஸு. அதை கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு டாக் ஒரு டாக் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப இதுவாகிடுச்சு. ஓ நம்மளாலேயும் பண்ண முடியுமா டாக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நான் அப்ளை பண்ணோன்னே எனக்கு ரிசல்ட் நல்லாவே வந்துச்சு. அப்புறம் நான் வந்து இதில் டாக் ட்ரைனிங்கில் எது அட்வான்ஸோ அதை கற்றுக்கணும். அது இன்றைக்கி இந்த ரெண்டு நாள் செஷன் அட்டன் பண்ணேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அவர் எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னதோட அவர் எனக்கு அதிகமாக தான் சொல்லிக் கொடுத்தார். அவர் அப்புறம் இவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே போய் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பேர் பாதுஷா. நான் மதுரையில் பாசிட்டிவ் கேனைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் ரன் பண்ணுறேன். ஸோ பேசிக்ஸாக அங்கே பேசிக் அப்படின்னு டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஃபர்தராக ஒரு ப்ராப்பரான ட்ரைனர்ட்ட இருந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு 6 to 1 இயராக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்பரான ட்ரைனர் யாரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சுகு குரோ வந்து அவரோட நம்பர் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. தென் திரும்ப நான் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவரோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸே வந்து, அதாவது டீல் பண்ண என்னை டீல் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அவர் வந்து மணி மைண்டடாக இல்லை, ஓகே இவர்கிட்ட கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு காம்படிஷன் ஸ்டைல் ஒபீனியன்ஸ் பண்ணணும்னு இருந்தது. பட் ப்ராப்பராக யார்கிட்டருந்து கற்றுக்கணுங்கிறது வந்து தெரியல. நான் வரும்போது பிளாங்காக தான் வந்தேன். ஆக்சுவலி நான் நினச்சது என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்குங்கிற அந்த ஒரு திங்க்லாம் இருந்தது. பட் காம்படிஷன் ஸ்டைலில் எனக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. டாக்ஸோட பிஹேவியர்லையுமே எனக்கு ஒரு புது ஸ்கோப் வந்து தெரிஞ்சிருக்கு. ட்ரைனிங்லையுமே அதே தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். கூடிய சீக்கிரம் காம்படிஷன் ரிங்கில் நீங்கள் என்ன பார்க்கலாம்.